இனி உறவுகளுக்கு இன் தமிழ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்பெஷல் ரொம்பவுமே சுவையான மட்டன் பிரட்டல் தான் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தின் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மட்டனை நல்லெண்ணெயில் வதக்கும்போது தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெயே சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை கூடவே ரெண்டு லவங்கம் இதெல்லாம் எண்ணெயிலே பொரியட்டும் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்திக்கலாம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் மட்டன் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்திக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு நம்ம மட்டனை கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கூடவே மட்டனுங்க மட்டும் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மட்டனில் எல்லா மசாலாவும் நல்லா கூட்டாகணும் ஆகணும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க நல்லா வணங்கி மட்டனில் இருக்க தண்ணியெலாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டே நிமிஷம்தான் பாருங்கள் மட்டனில் இருக்க தண்ணியில் நல்லா வெளில வந்துடுச்சு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டு கொதிக்க விட்டுறலாம் அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் கிட்ட மட்டும் விட்டு எடுத்தால் போதும் மட்டன் வெந்துடும் நான் மட்டன் சாஃப்டாக இருக்கிறதுனால அஞ்சு விசில் விடுறேன் இல்லைன்னா ஏழு விசில் விடுங்க பாருங்கள் அஞ்சே விசில் தான் மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு இப்படி அமைக்கி பார்த்தோம்னாவே தெரியும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அகலமான அயன் பேன் எடுத்திருக்கேன் பேன் ஹீட் ஆனதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த அளவு எண்ணெயே போதும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஒரு பிரியாணியில் ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாமே எண்ணெயில் சேர்த்திடலாம் சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு குத்தளவுக்கு கருவேப்பில் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் சேர்த்திக்கோங்க வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்றல ஓரளவு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினோம்னாவே போதும் பெரிய வெங்காயம் சப்போஸ் சேர்த்துற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திடுங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தியிருக்கேன் நான் ஏற்கனவே மட்டனில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இருக்கிறதுனால இங்கே கம்மியாக தான் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன் இப்போது ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் தக்காளியும் ரொம்ப குலைவாக வதக்கணுன்ட்டு இல்லை ஒரு நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க போதும் தக்காளி ஓரளவு வதங்கினதும் அரை ஸ்பூன் கிட்டே தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது மிளகாத்தூள் சேர்த்திட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் கல்ப்பூ தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் இந்த மசாலாவுக்கு சேர்த்துனா மட்டும் போதும் இது கூடையே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் இதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ மட்டனை சேர்த்திக்கலாம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியோடு இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வேக வைங்க கறிலாம் ஏற்கனவே வெந்துடுச்சு அதனால் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வர வரைக்கும் வேக விட்டுரலாம் பாருங்கள் நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி மிளகுத்தூள் ஃபுல்லாக சேர்த்திடலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக நம்ம மிளகுத்தூளை சேர்த்துனா தான் இதோட வாசனை அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் மட்டன் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே சூப்பர் சைடிஷாக இருக்கும் இந்த பெரட்டல் ரொம்ப காரஞ்சாரமாக எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும் இறக்கத்துக்கு முன்னாடி ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி இந்த பெரட்டலில் தூவி விட்டு மூடி வச்சுருங்க இதோட வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பெரட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன் மறக்காமல் ஏன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குறைநேயர்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்